வினாம ஆப் உங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ஒரு ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியனுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட்ன்ற ஆப்ஷன் போய் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ரூபீஸ் செலக்ட் பண்றோம், 15 மினிட்ஸ் டைம் இருக்கும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்ல டவுன்ல போகுமான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுன்ல போகுது போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 3680 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இல்ல ஏர்ன் பண்ற அமௌண்ட் ஈஸியா பேடிஎம் மூலியமாக விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு புரியலனா லேர்ன் பண்றதுக்கான நிறைய ஆப்ஷனும் இதுல இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டபுளா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அண்ட் இதுல நிறையவே இண்டிகேட்டர்ஸ் இருக்கனால ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் நீங்க இதுல நல்லா ட்ரேட் பண்ணி வின் பண்ணீங்கன்னா BMW 3 சீரிஸ் கார் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேடிங் கப் 2021 போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க உங்க ஓன் ரிஸ்க் மட்டுமே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க விஜய் சித்து. ஸோ நம்ம ஃபன் பண்ணுறமோட 100th எபிசோட், அதாவது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடக்கிறது. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 11th, அதாவது 11ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு. ஸோ அந்த ஃபன் பண்ணுற டீம் கூட சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் காலாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களும் ஃபன் பண்ணுற டீம் கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்துருங்க 11ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு. இட் வாஸ் வண்டர்ஃபுல். முக்கியமாக கார்பரேட் பற்றி சொன்னது பயங்கர அருமையாக இருந்துச்சு. சீரியஸாக ஒர்த்து எவ்வளோ கொடுத்தா ஒர்த்து. மறுபடியும் வந்து வீட்டோட வந்து பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து நல்லா இருந்துச்சு. பிளாக் ஷீப்பின் நவயுக ரத்த கண்ணீர் மேடை நாடகம் 25வது முறையாக இம்முறை சென்னையில் டி நகர் ஸ்ரீ கிருஷ்ண கானா சபாவில் வரும் December 12 மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து bookmyshow.com-ஐ விசிட் பண்ணுங்க. வெல்கம் சார். அண்ணா ஒரு கர்ச்சீஃப் கொடுங்க. இதுவா? அது ஓகேண்ணே. சூப்பர் செலக்ஷன். பாபேஜ் கேர்ஃபுல். வாங்க சார் போலாம். அங்கே மீண்டும் மீண்டும் தேங்க்ஸ். இங்க எதுக்கு சார் வந்தீங்க? பில் பே பண்ண. நான் சும்மா பேசுறதுக்காக வந்தேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசிட்டு வரேன். போலாமா? போலாம். தம்பி இங்க ஏதாவது பேசணுமா? இங்க தான் சார் பில்லிங். கவருக்கு 15 ரூபாய் பா. ஆ போட்டுருங்க. ஆ கொடுங்க. வாங்க சார். கீலி மாஞ்சாரோ மாலைக்காணி மாஞ்சாரோ. சார் இந்தாங்க சார், கரெக்டா இருக்கும். நான் வாங்கின கச்சிப்பை இங்கே யூஸ் பண்ண வச்சிட்டீங்களாடா? அதான் சார் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு விட்டே ஒரு தந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு. எனக்கு சுடிதார் தானே பக்காவா இருக்கும். முதலாளி இந்த புடவை கட்டினா அக்கா நல்லா இருப்பாங்க முதலாளி. அந்த டிசைன் இந்த கடையில இருக்க கூடாது. ஏன் முதலாளி அந்த டிசைன் பிடிக்கலையா? இவனை பிடிக்கல.
எங்களுக்கும் முதலாளி. இது வரைக்கும் எத்தனையோ லட்சத்துக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த காட்டன் புடவை தான் வேணும் அடம் பிடிக்கிறான். இந்த ஆனிவர்சரிக்கு இந்த புடவையை வாங்கிட்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ற வேண்டியதான். ஏய், யார் கேட்டாலும் அந்த புடவை கொடுக்காதீங்க, எந்த கஷ்டமும் கேட்டாலும் கொடுக்காதீங்க, எடுத்து உள்ள வை. தம்பி வெல்கம் சார், என்ன வேணும்? எனக்கு 32 வயசு ஆகுதுப்பா. பார்த்தாலே தெரியுது சார். இன்னும் கல்யாணமே ஆகல. எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? தம்பி சார் விளையாடாதீங்கப்பா. எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, என்கேஜ்மெண்ட் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கூட ஸ்டேஜில் நிற்கணும்னா நான் எங்கா தெரியணும், நான் எங்கா தெரியணும்னா அது நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸில் தான் பாருக்கு. கல்யாணமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றப்பா, நீங்களும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க பாட்டு விளையாடுறீங்க அவரை வச்சு. சார் உங்களுக்கு எங்கான ட்ரெஸ் நாங்க எடுத்துறோம் சார், நாங்க எடுத்துற ட்ரெஸ்ல எவ்வளவு எங்காங்க பாருங்க. நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேரேஜ் சார், உள்ள போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி அடிக்கதான் இருக்கு, என்ன பண்றது தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நோ பட்ஜெட் பிரியங்கா மோகன். வாட் யூ வாட் மேம்? அந்த சாரீஸ்லாம் எடுத்து காமிக்கிறீங்களா? அந்த சாரியா? ஆ, நான் எடுக்கிறேன் மேம். இது ஹைதராபாத்ல வந்துச்சு மேம், நேத்தா வந்துச்சு மேம், ஃப்ரெஷ் பீஸ். ஓ, பீச் கலர் இருக்கா? இது பீச்னா ப்ளூ, ப்ளூ கலர்னே சொல்லிருக்கலாம். இட்ஸ் ஓகே மேம், கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே, பீச் கலர். ஓய், பாபேஜ் பாத்துப்பா, பத்ரம் எடுத்துட்டு போ. ஓகே பாத்து, அந்த ரிசன் எடுத்து காட்டுங்க, அங்க மேல ஒன்னு இருக்கு. அதுவா மேம்? அதுதான். இதை பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பாத்து கூடி நியூட்டன் கீழே வலிக்கிற போது பாட்டில் பாத்து. உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் வெரைட்டிஸ்லாம் காட்டுமா? ஆ காமிங்க. எங்க வச்சிருந்தேனே? இதை நீங்க ரெயின் கோட்டா யூஸ் பண்ணலாம், அப்புறம் சாரியா யூஸ் பண்ணலாம். படிக்கிற மழைக்கு போனீங்கடா, நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் பாபேஜ். அப்ப ஓகே எடுத்து காட்டுங்க. காட்டுறேன். மயிலன்னு நாளையில பாரு. டேய், இந்த பொண்ணு நம்ம கடையில தான் வேலை செய்யுது. நான் பாத்துட்டு இல்ல. போலீஸ் லைட்டியா யூஸ் பண்ணலாம், சாரியா யூஸ் பண்ணலாம். தப்பி என்ன கவுஞ்சி, ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. மக்கள் சிரிக்க மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியல. இப்ப பாரு ஒரு நிமிஷம், நியூட்டன் என்னடா பண்ற? நைஸ் செலக்ஷன். எப்படி இத பாருங்க மேம், கொடுங்க. எப்படிரா ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன் கூட இருந்ததுக்கே நம்மள திட்டவே மாட்டறாருனா, வாழ்க்கை ஃபுல்லா அந்த பொண்ணு அண்ணன் கூட இருந்துச்சுனா, அதுக்கு அப்புறம் உண்மையாவே நம்ம லைஃபே. ஆனா அது நடக்காதுடா. ஏன்டா? அந்த பொண்ணு தான் போயிருச்சு. ஐயோ, அடியே பாத்துக்கோங்க. டேய் வாடா பாபேஜ், தள்ளுல. பரவாயில்ல, அந்த ஃப்ரீயா தர ரெண்டுத்தையாவது வாங்கிட்டு போங்களேன். தம்பி, முப்பத்தாறு வயசுல இருந்து 26 வயசு வந்துட்டீங்க, சூப்பர் ப்ரோ. போய் அதை ட்ரை பண்ணுங்க, போங்க போங்க.
சோ என்ன போதும் நம்ம கடையில வேலை செய்யற பொண்ணுங்களா அண்ணனையா ஏன்டா லவ் பண்றாங்க கஸ்டமர் கிட்ட எம் சைஸ் வேணுமா எல் சைஸ் வேணுமா கேட்டா அண்ணா சைஸ் தான் வேணும் சொல்லி அடம்பிடிக்கறாங்க இவ்ளோ ஏன் எவ்ளோ ப்ரோபோசல்ஸ் வந்தோம் நம்ம அண்ணன் எதையுமே அக்செப்ட் பண்ணலையடா அவர்தான் போங்க போங்க ஓகே டேய் அண்ணி சிரிச்சாங்கடா ஆமா சிரிச்சாங்கடா டே 26 ல இருந்து 21 சூப்பரா தம்பி தம்பியா எனக்கு 23 வயசு 21னா தம்பி தானே ஆமா சூப்பரா இப்ப என்ன பண்ற 19 ஆயிட்ட போ ஓகேண்ணா போடா போடா டேய் பாபேஜ் தத்தி அண்ணன கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவளடா ஆமாடா நம்மளே இப்படி பாத்துக்கறாரு வரப்போற வைஃபை எப்படி பாத்து பாரு எந்த பொண்ணுக்கு இந்த லக் குடுத்து வச்சிருக்கோ ச ரொம்ப லக்கிடா அந்த பொண்ணு டேய் நம்ம பேசினது உங்களுக்கு கேட்டிருக்குமாடா டேய் கேட்டனால தான்டா அவங்க வெக்கப்பட்டுட்டே போறாங்க ஆமா பாபேஜ் வா நல்லா காடா சூப்பரா 21 ல இருந்து 19 வந்துட்டேன் நல்லா இருக்கடா டா சொல்றீங்களே வா வா ஏண்டா 21 ல இருந்து 19 வந்தா டா தான கூட முதேவி அப்படியேண்ணா சரிண்ணா இப்ப என்ன பண்ற 19 ல இருந்து 16 ஆயிரியா ஆயிரியா பாயிட் போ ஓகேண்ணா ஏய் ஏய் பாத்து பாத்து பட விழுந்து போற சின்ன பையனாவே இருக்கேடா எங்க போய் முடிய போதோ எங்க அவனுங்களை காணோம் ஏங்க உங்களுக்கு எங்க அண்ணனை தெரியுமா கீழ சாரி செக்ஷன்ல இருந்தாரு அந்த அண்ணா அண்ணா வா அப்பள சொல்ல கூடாது எங்களுக்கு தான் அண்ணா உங்களுக்கு எங்க அண்ணனை கட்டிக்க போற பொண்ணு எவ்வளவு லக்கி தெரியுமா டேய் அண்ணனே வந்துறா அண்ணனே பேசட்டுமே டேய் நம்பர் தான் எப்பறா அவங்க தனியா பேசட்டும் வா டேய் புளித்தல் பூபதி இங்க வா கீழ கஸ்டமர் கவனிக்கறானா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்டமர் சாரி கேட்டாங்க அதான் காமிச்சிட்டு இருக்கோம் ஏது செருப்பு செக்ஷன்ல கட்டிட்டு இருக்கியா செருப்பு பிஞ்சிரோ மூடிட்டு போங்கடா மேம் சாரி நான் கட்டற வாங்க நமக்கு குடி போங்க அண்ணி கிட்ட அன்பா இருக்கறா டேய் அண்ணே டேய் சின்ன பையா யாரா நீ அம்மா அம்மா அப்பா கூட வரமா எப்படி தனியா 5th floor வரைக்கும் வந்த வா உங்க அம்மா கிட்ட கூட்டி போறவா அண்ணே என்ன தெரியல அண்ணே நல்லா பாருங்க அண்ணே யார் டேய் கல்யாண மாப்ள நீயா ஆமா கல்யாண மாப்ள ஆமா இப்படி சின்ன பையன் வந்து நிக்கிறடா 16 வயசா குறச்சிட்டு வரானா இப்படி 8 வயசு பையன் வந்து நிக்கிறடா ஆமா சூப்பரா இப்போ நீ மேரேஜ் பண்ண அப்படியே சின்ன பையன் நம்பிடுவாங்க ஆனா ஒண்ணுடா சைல்ட் மேரேஜ் சொல்லி இருப்பாங்க பாத்து மேரேஜ் பண்ணு கல்யாணத்து கிட்ட தரணுமே நான் கிட்ட சீச்சீ டேய் உனக்கு குழந்தை பிறந்துச்சா நீயே குழந்தையா சந்தேகமாயிரும் அந்த அளவுக்கு சின்ன பையனா இருக்க தேங்க்ஸ் நான் வரனே டேய் பாத்து படிக்கிட்டு விழுந்து போற இந்தாங்க இதெல்லாம் கலெக்ஷன் பாருங்க தத்தி அண்ணன் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுனே டேய் இந்த கடையில் இருக்கிற எல்லா கண்ணாடியிலையும் என் ஃபேஸை பார்த்துருக்கேன் கண்டிப்பாக என்னை லவ் பண்ணாது மூடிக்கிட்டு இரு அண்ணே இன்னையும் ஒரு பொண்ணு பார்க்குதுண்ணே நீங்கள் லவ் பண்ணாதே நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் சீக்கிரம் லவ் பண்ணுங்கண்ணே பாவேஜ் எது சொன்னாலும் சிரிக்கின்றதுக்காக இப்படிலாம் காமெடி பண்ணாத செருப்பாலே அடிப்பேன் இது வேணா காமெடியா இருக்கலாம் ஆனா இது உண்மையான காதல்ன நம்மள நீங்க வேணா பாருங்க இப்ப அந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டு அந்த சாரி எடுங்கன்னு சொல்லும் அந்த சாரி எடுத்து காட்டுறீங்களா எப்படி நான் சொன்னேன்ல சாரி கல்ல வந்து பொண்ணு சாரி எடுக்க சொல்லாம மிக்ஸி கிரைண்டர் எடுக்க சொல்லும் சிறப்பால் அடிப்பா இருந்தாலும் சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்போ இவ்வளவு நேரம் புடவையை மடிக்கல ஒட்டி கட்டு இருந்திருக்க நில்றா அண்ணே உண்மையான காதல்ல நம்புங்க அண்ணே அந்த பொண்ணை பாருங்கண்ணே அந்த பொண்ணு உங்களுக்காகவே பிறந்த மாதிரி இருக்குண்ணே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க அப்போ இந்த செக்ஷன்ல வர எல்லா கூட்டமும் எனக்காக தானா ஆமா ஆமா நீங்க ஒரு ஹீரோ உன்னோட புருஷனாக வேலை போட்டு கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையிலா எழுதி கொடுக்கற வேலை போட்டு கொடுத்து விட்டா நல்ல பாரு விட்டுடுவ உன்ன நானு நம்ப மாட்டேன் தள்ளி நில்லடா இடி
விவாதம் வேண்டாம் அடி நான் விடுவாத காரணி நான் ஆசைப்பட்ட வேணேன் நீந்த என்ன மட்டும் வேணா சொல்லதே நீ என்ன மட்டும் வேணா சொல்லதே நீ என்ன மட்டும் வேணா சொல்லதே நீ என்ன மட்டும் வேணா சொல்லதே அவ்வளோ கூட தப்பு தப்பா ஆடுறீங்க டேய் ஏன் கனவு என்ற நீங்க யோசிச்சீங்க ஆட தெரியாதவங்க ஆள் ஒரு கேடு சரி ஓகே இப்ப அண்ணா பர்ஃபார்மன்ஸ் பாரு மேடம் இந்த கடையில நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்மள தம்பி கிட்ட கேளுங்களேன் இப்ப நான் உங்களை கேட்கணுமா இல்ல உங்க தம்பிங்களை கேட்கணுமா ஏன் கிட்ட கேளுங்க மேடம் நம்மளோட காமெடி பண்ணா போல வேற டிசைன்ஸ் காட்டுங்க டேய் அண்ணி கேக்குறவங்க எடுத்து போறோம் டிசைன் என்ன கேக்குறாங்களே தவிர ஒண்ணுத்தையும் வாங்க மாட்டறாங்களே இதை விட நீங்க கியூட்டா இருக்கீங்க Thank you. Okay. Tamigala, pakka va. And the design labs are illa na. Dey, first time avan enkitta onnu ketirukada. Eppra illa solrudhu? Nadiya na, enkitta or idea irukku. Anna, enkitta or idea irukku. Super. அத அப்படியே வச்சுக்க நீ சொல்ற தம்பி அவங்க ஆஃப் சாரி தான கேட்டாங்க ஆமா இந்த சாரியவே நம்ம ரெண்டா வெட்டி கொடுத்தா அப்படியே போகும்போது கடையில நம்பர் கொடுத்து போயிருங்க நம்பரா நம்பர் மீன்ஸ் வாரண்டி கேரண்டி பாயிண்ட்ஸ் அப்பதான் இந்த கடைக்குள்ள நம்ம பார்ட்னர் ஆக முடியும் பார்ட்னர் மீன்ஸ் அத நம்பர் ஆக முடியும் தேங்க் யூ பை பை மேடம் பை பை ஐயோ என்ன சூப்பர் சூப்பர் இன்னும் நிறைய முதலாளி வரறே டேய் ஏய் மாரு அந்த பொடவை எடுங்கடா டேய் ஓகே முதலாளி சரி குடுறா அந்த சரி தான பிக் கிழிச்சு கொடுத்து விட்டு கரும புடிச்சு உடங்கடா டேய் எடுங்கடா ஒரு சு முதலாளி அதுக்கு பதிலா இது ஓகேவா என்னடா எல்லாரும் கீழே போறீங்க தேர்றாடுங்க முதலாளி சீக்கிரம்டா முதலாளி ஆப் சாரி ஹாப்பி ஆனிவர்சரி முதலாளி ஹாப்பி ஆனிவர்சரி முதலாளி ஐயோ டேய் யோ இதை கொண்டு போய் வண்டியில் போய் அண்ணே இப்போ என்ன பண்றது கீழே கீழே முன்னாடி வச்சிருக்கணும் அதை மட்டும் வாண நம்ம கிட்ட காட்டினா அதுக்கப்புறம் லைஃபே செட்டில் லைஃபே க்ளோஸ் இப்போ என்ன பண்றீங்க இப்போ என்ன தான பண்றது அவன் எப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போவான் கிரவுண்ட் ஃப்ளோர் போறதுக்குள்ள ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு ஆள் நிலங்க கண்டிப்பா லிஃப்ட்ல தான் போவான் அப்போ ஒர்க் ஆகல திசை மாத்திரு ஒர்க் ஆகலன்னு திசை மாத்தணும் அப்புறம் அவன் யார்கிட்ட மாட்டறானோ அவங்க கிட்ட இந்த பேக்கையும் இந்த பேக் அவங்க கிட்டயே மாறணும் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பேன் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாக்கும்போது அவங்க கிட்ட இந்த பேக்கும் நம்ம பேக் உங்க கிட்டயே இருக்கணும் இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு உங்களை கொலை பண்ணிடுவேன் இப்போ என்ன மாத்திட்டு இருக்கீங்க போகடா டேய் போடா தம்பிங்களா ரெடியா ரெடியா இருக்கும்னே ஆ ரெடினா ரெடி தாத்தி அண்ணே அப்படியே கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே சூப்பர் பாபேஜ் நியூட்டன் இப்ப உங்ககிட்ட தான் வர போறான் ரெடியா இரு வந்துட்டானா அவன் படிக்கட்டு
நான் தான் தசம திருப்பி லிஃப்ட்ல அனுப்பி விட்டேன். என்ன கீழே வந்துட்டானா? அட முட்டாள் பூதேவி, நீ மட்டும் என் கையில மாட்டின முதல்ல என்ன சீக்கிரம் வாங்கட கீழே போடாங்க. பாபேஜ் போ, பொறுமையா. அக்கா வா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க நீங்க? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. சாப்பிட்டாச்சா? பைய கொடுங்க, பில் போடுறேன். எது பில் பண்ணுமா? ஓனர்க்கே பில் போடுவியா? சரி அப்ப கொடுங்க, கட்ட பைய போடுறேன். எல்லாம் இந்த பைய போதும், கிளம்பு. வாடி போ. யாருக்கா? எப்போ பாரு பைய குடு, அதை குடுன்னு டார்ச்சர் பண்ணு. சரிங்கக்கா, நீங்க வேலையை பாருங்க, நான் போறேன், ஓனர் வந்துடுவாரு. ஆ பாய்க்கா. சார் இந்தாங்க சார் உங்க பேக். என்ன பேக் சார்? நான் நேரா வந்து இடிச்சு பேக் கீழே வந்து மாறிடுச்சுல, இதான் சார் உங்க பேக். நான் பேக் கீழே போடவே இல்லை. போடவே இல்லையா? போட. சாரி சார், நான் தான் கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப உஷாரா இருக்கானே. பாஸ் பாஸ் வாங்க, பண்ணுங்க பாஸ், பிடிங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு, பிடிங்க பாஸ். வெயிட்டா இல்லையே? ஓ வெயிட் இல்லையா? அதான் வெயிட்டா இருக்கா செக் பண்ணதா உங்களுக்கு. வாங்கடா. ஓகே, இப்பதானே மனசு நிம்மதியா இருக்கு அண்ணே? சத்தியனே உங்க ஆள் வருதுன்னு அண்ணின்னு சொல்றான். என்னங்க இப்படி கிழிஞ்ச துணி கொடுத்துருக்கீங்க? நீங்க என் மனசே கிழிச்சிட்டீங்க. நான் கேட்டனா இத எப்படிங்க யூஸ் பண்றது? ஹாஃப் சாரி கேட்டா இப்படி கிழிச்சு கொடுத்துருக்கீங்க, எப்படி கட்டறது? என்னடா அண்டர்டேக்கர் அக்கா போய் நிக்கிறாரு. நான் போய் போய் அடுத்த வேலையை பாக்குறேன். ஒரு பெட்டே ஒரு பந்தை.